ஸ்ரீ மகா கணாதிபதியே நம. அன்பான ராஜோத்தியர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய கோசார ரீதியான பலன்கள். 2019 நவம்பர் மாதம் 22 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 6 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 3:39 வரை உத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி காலை 7:15 வரை தசமி, அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பம். எனவே இன்று பகல் முழுவதும் ஏகாதசி திதியே இருக்கிறது. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கு விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்றைய நல்ல நாள் காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி. மேசராசி நேயர்களே, இன்றைய நாளில் நீங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் அவ்வப்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த குழப்பங்களை எல்லாம் சற்று ஓரமாக வைத்து ஒதுக்கி வைத்து விட்டு செய்கின்ற வேலைகளில் அதிக கவனமும் அக்கறையோடும் இருக்க வேண்டிய ஒரு நாள். உடனிருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன் மூலமாக செயல்படுவதன் மூலமாக ஓரளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ள முடியும். வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்கும். எனவே செலவு செய்ய இதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். எனவே மன அமைதியோடும் மன தைரியத்தோடும் இந்த நாளை செயல்படுத்துங்கள். அதன் மூலமாக வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எளிதாகவும் சுலபமாகவும் தீர்த்துவிட முடியும். இன்றைக்கு முருக வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறி இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அமோகமான வருமானங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளிடம் அன்போடும் அந்யோன்யத்தோடும் இருப்பீர்கள். குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கும் கோயில்களுக்கும் சென்று வருவதன் மூலமாக மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் இனிமைகள் கொண்ட ஒரு நாளாக இருக்கும். பகல் பொழுது முழுவதும் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். வெளியூர்கள் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் ஆகியவையெல்லாம் இந்த நாளில் தீர்ந்துவிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவோடும் நல்ல சிந்தனையோடும் செய்வீர்கள். இதன் மூலமாக சுற்றி இருப்பவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு நல்ல சிறப்புகள் கொண்ட ஒரு நாளாக இருக்கும். ஆனாலும் செலவுகள் அதிகம் காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சற்று சுமாராகவே இருக்கும். எனவே அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாள். அதனால் அசதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். எனவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மாலை வேளையிலே உங்களுக்கு இனிமையான செய்திகள் வரும். அதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளாக மாறிவிடும். சிம்ம ராசி நேயர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். செய்கின்ற வேலைகளில் சில பல குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே உடனிருப்பவர்களை ஆலோசனையை கேளுங்கள். அதன் மூலமாக உங்கள் செயல்களை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். இன்றைக்கு குடும்பத்தினரோடு கோயிலுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் வருகின்ற பயங்களை எல்லாம் நீக்கும். எனவே தைரியத்தோடு இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளை தேடித்தரும். கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் இன்றைக்கு அமோகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வியாபாரம் மற்றும் தொழில் கூட இன்றைக்கு நல்ல விதமாக நடக்கும். பல நாட்களாக இழுபறியாக இருந்த தொழில்கள் இன்றைக்கு சிறப்பான நிலைக்கு வரும். எனவே அதன் மூலமாக உற்சாகம் அடைவீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். சிலருக்கு ஆபரண ஆடை சேர்க்கைகளும் காணப்படுகிறது.
குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பல சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இருப்பினும் அவ்வப்பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் காணப்படும். மறைமுக எதிரிகளின் மூலமாக தொல்லைகள் இருக்கும். எனவே அவற்றை எல்லாம் நிதானத்தோடும் பொறுமையோடும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். மனதிலே அவ்வப்பொழுது தேவையில்லாத பயங்கள் காணப்படும். அவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள். தைரியத்தோடு செயல்படுங்கள். அது உங்களுக்கு நல்ல புதிய விஷயங்களை கற்றுத்தரும். எனவே அதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த விஷயங்களை கூட இன்றைக்கு பேசி தீர்த்து கொள்வீர்கள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக முடிந்துவிடும். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் நிலவும். அவற்றையெல்லாம் சாதுரியமாகவும் முன்னேற்பாட்டுடனும் தீர்த்து கொள்ளுங்கள். லாபங்கள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருகின்ற மந்த நிலை இன்றைக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் காணப்படுவதாக இருக்கும். மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் காணப்படுகிறது. அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து பொறுமையோடு செயல்படுவதன் மூலம் இந்த நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து கொள்ள முடியும். எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். தனுசு நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மேலோங்கி இருக்கும். வியாபாரத்திலே வருகின்ற லாபங்கள் இரட்டிப்பாக ஆகும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத தொகைகள் எல்லாம் இன்றைக்கு வசூலாகக்கூடியதாக இருக்கும். நண்பர்களின் அனுகூலமும் உடன் இருப்பவர்களின் நட்பு பாராட்டுதலும் உங்களுக்கு இன்றைக்கு மனதை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமைகள் கொண்ட ஒரு நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை எல்லாம் மாறும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தொழிலே நூதனமான முறைகளை புகுத்தி அதன் மூலமாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக முற்படுவீர்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எனவே புதிய முயற்சிகளை இன்றைக்கு தாராளமாக மேற்கொள்ளுங்கள். மனதில் உற்சாகத்தோடும் இருப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வேலைகளை செய்து தருவார்கள். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அனுசரணையும் இன்றைக்கு நல்ல விதமாக கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். கும்பராசினியர்களுக்கு இதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். செலவுகள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். எனவே செலவுகளை சற்று யோசித்து செய்வது இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கும். எனவே எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அதன் பிறகு செயல்படுங்கள். உடன் இருப்பவர்களிடம் எரிச்சலை காட்ட வேண்டாம். வீண் வம்பு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையோடு பயணிப்பது சற்று நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எனவே ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். மீனராசினியர்களுக்கு நல்ல சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளும் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதிலே உற்சாகத்தோடு இருப்பீர்கள். பண வரவு தாராளமாக இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆலோசனையாகவும் இருப்பார்கள். எனவே குடும்பத்தினரோடு இன்றைக்கு வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். மனமகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதில் வரக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பான ராஜ்யோக் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.